வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம ஒரு சிறுகதை பார்ப்போம். வர்ஷா அழகான பெயர் என்று நீ சொன்னபோது அதை நான் ஏற்றுக்கொண்டு சிறு புன்னகை செய்வேன். எனக்கோ அந்த பெயர் அறவே பிடிக்கவில்லை என்பதுதான் நிஜம். இருந்தும் இதுவரை யாரிடமும் வெளிப்படுத்தியது கிடையாது. உன்னிடமும் தான் அகில். உன்னுடனான சம்பவங்களும் உன்னிடம் நான் சொல்லாத விஷயங்களும் இந்த கதையில் நீ படிக்கலாம். அகில், நீ இலக்கியம் வாசிப்பவன் என்பது எனக்கு தெரியும். என் நினைவு தெரிந்த நிலையிலிருந்து வெறுத்து போன வாழ்க்கையில் பெயரும் இருப்பது உனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என் பெயர் எனக்கு பிடிக்காமல் போனதற்கு காரணம் எனது அம்மாவை பிடிக்காமல் போனதுதான். அவள் எனக்கு இட்ட பெயர்தான் வர்ஷா. என் அம்மா என்னிடம் அவ்வப்போது வந்து நேசமாக நடந்து கொள்ளும் போதெல்லாம் அது வெறும் நாடகம் என்கிற எண்ணமே என் மனசுக்குள் ஓடியது. என் அப்பாவின் இறப்பிற்கு பின் நான் அவரை மட்டுமே நேசித்திருந்தேன். என் அம்மாவை விட்டு ஒதுங்கி என் சித்தப்பாவின் வீட்டில் அப்போது இருந்தேன். நமது ஆரம்ப பழக்கத்திலேயே இவையெல்லாம் நீ அறிந்த விஷயம்தான். என் சித்தப்பாவின் குடும்பமாக சித்தி மற்றும் சித்தப்பாவின் ஒரே மகனான விவேக் மற்றும் நானும் ஒரே வீட்டில் வசித்த போதும் அவர்களுடன் என்னால் இயல்பான உறவில் இணைந்து வாழ முடியவில்லை. எனக்கும் என் அப்பாவிற்குமான உறவைப் போல் பிணைப்பு வேறு யாருடனும் எனக்கு ஏற்படவில்லை. எனக்கென்று தனியறை, கல்லூரிக்கு செல்வதும் வருவதுமாக இருப்பேன். கல்லூரியில் நான் யாருடனும் நெருங்கி பழகுவதில்லை. சீதா அடிக்கடி சொல்வாள், சீதா எனக்கு நேர் மாறானவள். எப்போதும் அவள் முகத்தில் புன்னகை இருக்கும். அவளது அந்த புன்னகையே எனக்கு ஒருவித ஆறுதலாய் தோன்றும். அவளுடன் சகஜமாக பழகும் ஆண் நண்பர்கள் நிறைய இருந்தனர். ஆனால் நான் எந்த ஆண்களுடனும் நட்பு கொண்டிருக்கவில்லை. ராஜேஷை சந்திக்கும் வரை சீதா ஆண்களை பற்றியும் காதலை பற்றியும் தான் பெரும்பாலும் பேசி கொண்டிருப்பாள். பெண்கள் திருமணம் முடிந்து கணவனுடன் சென்றவுடன் என்னவெல்லாம் செய்து கணவனை கைக்குள் வைக்க வேண்டும் என்று தனி வகுப்பு தான் நடத்துவாள். பக்கத்து எதிர் வீட்டு வயசு பொண்ணுங்க யாரும் விடோ இருந்தால் ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைனா உன்னை விட்டு ஓடி போயிடுவான் என்று சொல்லி சத்தமாக சிரிப்பாள். ராஜேஷ் அப்போது எனக்கு சீனியராக எம்ஏ ஹிஸ்டரி முதலாம் ஆண்டு படித்து கொண்டிருந்தான். கல்லூரிக்குள் எழும் பல சண்டைகளுக்கு காரணகர்த்தாவாக இருப்பது அவனே. அவன் மீது எனக்கு எந்த விதமான ஈர்ப்பும் ஏற்படவில்லை என்ற போதும் ஏதோ ஒருவித பரிவு. ஏதோ ஒரு நாள் கல்லூரியிலிருந்து பேருந்து நிலையத்தில், இப்போ என்னை லவ் பண்ண போறியே, இல்லை இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி விழுந்து உன் கண் முன்னாடியே சாகட்டுமா என்று மிரட்டி விழ சென்று விட்டான். சீதாவிற்கு எங்கள் காதலில் விருப்பம் இல்லை. எனக்கு ஏனோ காதலும் கசந்தது. அகில், உன்னுடன் நான் இருந்த பல சமயம் அழுதிருப்பேன். எந்த சந்தோஷமும் உனக்கில்லை, மன்னித்துவிடு அகில். பின் என் வாழ்வில் நான் மிகவும் முன்னுரிமை கொடுத்து அன்பு செலுத்தி வளர்த்த நாய் பிரௌனி. விவேக் பள்ளியில் படித்து கொண்டிருந்த சமயம் அதை எடுத்து வந்தான். எனக்கு தெரிந்த வரையில் அவன் அந்த நாய்க்குட்டிக்காக 12 ரூபாய் கொடுத்திருக்கிறான் என்பது மட்டுமே. அது சாக்லேட் நிறம் மற்றும் வெள்ளை கலந்து அழுக்குடனே இருந்தது. அதனால் பிரௌனி என்று பெயர் வைத்தேன். விவேக் பள்ளி முடிந்து கல்லூரிக்கு செல்வதற்குள் முன்பே பிரௌனியிடமிருந்து விலகியே நடந்து கொண்டான். பிரௌனி மிகவும் நேசமாய் இருந்தது என்னுடன் மட்டும்தான். என் அறையில் என்னுடன் தான் எப்போதும் இருக்கும். கல்லூரியிலிருந்து நான் வரும் வரை அறிந்து தினம் எனக்காக வாயிலில் அமர்ந்தபடி காத்து கொண்டிருக்கும். கண்டவுடன் பாலினை அசைத்து குதித்து முகத்தை எச்சில் படுத்தி விட்டுத்தான் ஆசுவாசம் அடையும். சிரிப்புதான் இரவில் என்னுடன் படுத்து உறங்கும். நான் என் ஒவ்வொரு நாளினையும் அதற்காக கொஞ்சம் செலவிட்டேன். பிரௌனி எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது உண்மை. அதற்கு தினம் 2 வேளை பால் மற்றும் உணவாக பிஸ்கட்டுகள் தருவேன். வீட்டில் அசைவு உணவு சமைக்கும் வேளைகளில் அது சமையலறை விட்டு நகராது. சித்தி அதற்கு குறைந்த அளவில்தான் மாமிசம் வைப்பால் என் அறையில் அதற்கு என் உணவு மாமிசத்தையும் பாதிக்கு மேல் தந்து விடுவேன். விடுமுறை நாட்களில் பிரௌனியுடன் ஏதாவது மனதிற்கு வந்தபடி பேசிக்கொண்டிருப்பேன். பிரௌனி என் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் என்று நம்பினேன். அந்நாட்களில் 2 முறை பிரௌனியை வீதிகளில் கூட்டிச் செல்வேன். சற்று தொலைவில் இருக்கும் நீரோடை வரை கூட்டிச் சென்று நீரை அதன் மேல் தெளித்து விளையாடுவேன்.
அது உடலை சிலுத்து கொள்ளும். எல்லா நாய்களுக்கும் நீச்சல் தெரியுமா என்பதில் எனக்கு ஒருவித சந்தேகம் இருந்தது. நான் ஒன்றும் எழுத்தாளர் இல்லை, வளவளையென்று எழுதிவிட்டேனா? அகில், உன்னுடன் இருந்த நாட்களில் நீ புத்தகம் படிப்பேனா என்று கேட்டிருக்கிறாய். பாரதியை படித்திருக்கிறாயா என்பாய், படி என்பாய். ஆனால் திடீரென்று எழுத தூண்டியது உனது நினைவுகள்தான் அகில். உன்னை பற்றிய நினைவுகள் இப்போதெல்லாம் அடிக்கடி ஏற்படுகிறது. நினைவில் வருவது வழக்கத்திற்கு மாறாக அப்போது தினம்தோறும் ஐஸ்கிரீம் சாப்பிடும் ஒருவித அகச்சூழலில் இருந்தேன். நீ அப்போது என்னை மொபைலில் அழைத்தாய், காத்திருந்தேன். நீ தூரத்தில் வருவது அறிந்தபோதே என்னுள் புதிதாய் உணர்ந்தேன். உன்னை முதன்முறை சந்தித்ததை காட்டிலும் மேலான இப்போ எப்படி இருக்கீங்க வர்ஷா? சீதா கிட்ட தான் உங்கள் நம்பர் வாங்கினேன். உங்கள் முகம் இப்போவும் கவலையில் தான் இருக்குது. என்னை பாருங்கள், என்னை போல இருங்கள் என்று சிரித்து கொண்டாய். எனக்கு உன் கண்கள் இப்போதும் வியப்பை தருகிறது, குழந்தைகளின் கண்களைப் போல. பின் உனது குரல், அது ஒரு பெண் ஆணின் குரலில் எதிர்பார்க்கும் அன்பு நிறைந்திருக்கும் குரல். அன்று சீதா சொன்னவுடன் லாபகமாய் கத்தரித்த முடியுடன் முகத்திற்கு அளவான தாடி மீசையுடன் குழந்தை குணம் குறையாத கண்களுடன் இருந்த உன்னை முதன் முதலில் சந்திப்பேன் என்று நினைக்கவில்லை. சீதா சொன்ன பையன் நீயாக தான் இருப்பாய். ஆமாம், நீங்க? நான் வர்ஷா, சீதா ஃப்ரெண்டு. அவ வர கொஞ்சம் லேட் ஆகுமாம். உங்களை என் வீட்டுக்கு அழைச்சிக்க சொன்னான். அதான் வீடு. அவ ஆந்திவே, நீ வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே யார் புதிதாய் வந்தாலும் குறைக்கும் ப்ரௌனி உன்னை கண்டவுடன் வாளினை அசைந்து கொடுத்து உன் கைகளை நக்கியது. இது கடிக்குமா என்றாய் தடவி கொடுத்தபடி. சித்தி என்ன நினைத்திருப்பாள்? நீ என் ப்ரௌனியுடன் மிக நெருக்கமாகி விட்டாய். அது வால் அசைப்பதை நிறுத்தவில்லை. நாய்க்குட்டிங்க எதையுமே எதிர்பார்க்காம அன்பு செலுத்துதில்லை. இது பேர் என்ன? இரண்டு முறை பெயர்ச்சொல்லி அழைத்து சிரித்து கொண்டாய். பொலிவான உன் முகத்தில் ஏற்பட்ட புன்னகை மறக்க முடியாதது. கல்லூரியிலிருந்து மாலை வரும் வழியில் இரண்டு திருநாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி உடைத்து போட்டேன். சாலையில் அழுதுவிடக்கூடாது என்றெண்ணி நடந்து வந்தேன். சாலையின் போற டீ கடை ஒன்றில் நீ யாரோ ஒரு ஆணுடன் பேசி கொண்டிருந்தாய். ஆனால் நான் உன்னிடம் அதை சொல்ல வேண்டும். ஹலோ வர்ஷா, எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா, உங்கள் பெயரை மறக்கலை. சிரித்தா, என்னாச்சு? நான் உன்னிடம் ப்ரௌனி இறந்து விட்டதாய் கூறி அழுதேன். என்னுடைய ஒரே ஆன்ம உறவு. அன்று என்னையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாய். நான் அழுதபடியே இருந்தேன். கண்ணீரினை கைகளை கொண்டு துடைத்தபடியே இருந்தேன். இப்பொழுது அதை எழுதுகையில் கூட எனக்கு அழுகை வருகிறது. அகில், நீ அன்று எதுவுமே பேசவில்லை. என்னை பார்த்தபடியே இருந்தாய். மனம் நிலை கொள்ளவில்லை. அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்போது. என் நிலை புரிந்து நீ மூன்றாம் முறையாக வந்தாய். இதுவரை அனுபவப்படாத ஒன்றில் மனதை செலுத்த சொன்னாய். ஆல் இண்டியன்ஸ் உமன்ஸ் ஹெல்ப்லைன் என்று நம்பர் ஒன்றை குறித்து கொள்ள சொன்னாய். இதுவரை அனுபவப்படாத ஒன்று. என் அப்பாவிற்கு பிறகு முதன்முறையாக உன்னுடன் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். என்ன செய்கிறேன் என்றால் படிப்பேன். ஆனால் உன்னை போல காலேஜில் இல்லை. நீ எதுவுமே என்னிடம் சொல்ல விரும்பவில்லை. உனக்கு காஃபி குடிக்க பிடிக்கும். மறுநாள் கல்லூரி முடிந்ததும் நான் உனக்கு மெசேஜ் செய்தேன். ஐ வாண்ட் டு ட்ரிங்க் எ காஃபி வித் யூ அகில். வாரத்தில் ஒரு முறை அப்பாவுடன் ஒரு நாள் முழுவதும் இருப்பேன். அப்போது அவர் அந்த சாக்லேட்டுடன் வெண்மை நிறத்தில் இருக்கும் ஐஸ்கிரீம் ஒன்றை எனக்கு வாங்கி தந்து அவரும் ஒன்று சாப்பிடுவார். அப்போதெல்லாம் அவர் சொல்லும் ஒரு வார்த்தை, அந்த ஐஸ்கிரீமே அவர் தன் தனிமைக்கு மருந்து என்பார். இந்த ஐஸ்கிரீமினை என்னுடன் சாப்பிடவே வாரம் முழுவதும் தான் காத்திருப்பதாக சொல்வார். இதை என் சிறு வயதில் ஏற்பட்ட எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸின் பாதிப்பு என்றாய். முதன் முதலாக உன் தோளில் சாய்ந்து அழுதேன். ஐஸ்கிரீம்களை சாப்பிடும் பழக்கம் எனக்கு அப்போதிலிருந்து நின்று போன அது ஒருவித அதிசயம்தான். சீதாவைப் போல என் வாழ்விலும் புன்னகைகள் மலரத் தொடங்கியிருந்தது. ராஜேஷினை பற்றிய நினைவுகளும் இல்லை. உன்னுடனான உறவு எப்படி தொடர்ந்து கொண்டிருந்தது என்ற நினைவுகளும் தற்போது இல்லை. உன்னை சந்திக்க வேண்டும். உன்னுடன் ஒவ்வொரு நாளின் சிறுபொழுதேனும் கழிக்க வேண்டும். அகில், உனக்கு பிடிச்ச ஹீரோ லகான். யாரு? வர்ஷா, நீ என்னை தினமும் கூப்பிடுற, நம்ம கை கோத்துக்கிறோம். நீ என் தோளில் சாஞ்சி அழுகிற, என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலன்னு சொல்கிற. புரியுதா? நீ கண்டிப்பாக சகித்து கொண்டு தான் இருந்திருப்பாய் அகில். உங்கள் அம்மா மேலே உனக்கு கோபம் வேண்டாம் வர்ஷா, அது அவங்க வாழ்க்கை முடிவு. நான் இப்போது அம்மாவுடன் இருக்கிறேன். அம்மா என்னிடம் அன்பாக இருக்கிறாள்.
உன்னை தொடர்பு கொள்ள விரும்பி உன் நம்பரினை அழைத்தேன். நீண்ட நாட்களாக சுவிட்ச் ஆஃபில் உள்ளது. சீதாவை அழைத்தேன். ஏன்? அவளது அண்ணன் ஹெராயின் பழக்கத்தில் அடிமைப்பட்டு கிடந்தபோது ஹெல்ப்லைன் நம்பரில் கவுன்சிலிங் செய்ய நீ வந்தாய் என்றாள். என்னிடம் இருந்த உனது மொபைலின் அதே நம்பரை சொன்னால் மேலும் இப்படிப்பட்டவர்களின் பெயர் உண்மையாக இருக்குமா என்று கூட சொல்ல முடியாது. அப்படியா? அகில், 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 நீ என் அகில். அம்மா என்னிடம் ஒரு நாள் கைப்பிடித்து மன்னிப்பு கேட்டு அழுதாள். மன்னித்து விட்டேன். என்னிடம் யாரையேனும் விரும்புகிறாயா சொல் என்றாள். அகில், இதுவரை நீ என்னை தொடர்பு கொள்ளவில்லையே, ஏன்? ஆஞ்சனி, வர்ஷா, இன்னைக்கு சொல்லிடுறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நாம் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். என் கைகளை இறுக்கமாக பிடித்திருந்தாய். நான் உன் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மௌனமாக அழுதேன். கண்டிப்பாக என் அழுகை உனக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கும். ஏதோ ஒன்றை உனக்குள் முடிவெடுத்தவனாய் அன்று கோபத்தோடும் வெறுப்போடும் நீ அங்கிருந்து சென்றாய். நீ என் பார்வைக்கு தூரமாகி புள்ளியாகி மறையும் வரை நான் அந்த சாலையினேயே பார்த்து கொண்டிருந்தேன். இத்துடன் இந்த கதை முடிவடை.